எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/12/2024 மார்கழி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பதட்டம், மன அழுத்தம் எல்லாம் படிப்படியாக குறைவதே கண்கூடாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். பகையவர்கள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பதட்டம் கண்டிப்பாக தீர்ந்து அவர்களே விலகி ஓடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் ஏற்படும். கண்டிப்பாக தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தாருடன் எங்காவது சென்றுவிட்டு வர வேண்டுமென்றால் கண்டிப்பாக செல்லலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது முடிவுகள் எடுக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று தீரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை ஒன்று தீரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு மனசங்கடம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனம் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி காணப்படும். தெய்வ வழிபாடு தலத்திற்கு செல்வதற்குண்டான பிராப்தம் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக லாபம் சந்தோஷம் காணப்படும். ஒரு நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட ஓகே, நம்ம இடத்தில் ஒரு நல்ல அனுகூலம் காணப்படுகிறது, ஒரு ஏற்றம் காணப்படுகிறது என்ற அமைப்பு காணப்படும். உங்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு அரவணைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவு அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். குடும்ப விஷயத்தில் கோபம் வேண்டாம். சாப்பிடுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக சாப்பிடுவது முக்கியம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. படிப்படியாக நல்ல அனுகூலமும் ஏற்றமும் பெரிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு டென்ஷன் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். புதிய அறிமுகத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். தேக ஆரோக்கியத்தை மட்டும் அலட்சிப்படுத்திட்டு உழைத்து கொண்டே இருந்தால் என்ன என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். புது முயற்சிகளுக்கு சிறிது காலதாமதமானாலும் அது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு விரைவிலே ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். காலையிலே 10:40 சந்திராஷ்டம் விலகுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலத்துடன் அனுசரித்து போகிறது நீங்களாக இருப்பது நன்மை தரும். ஏதோ ஒரு பதட்டம் காணப்படும், அதெல்லாம் விரைவிலே தீரும். எப்பொழுதும் நரசிம்மருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால் நரசிம்மரை உபவாசம் செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். காலையிலிருந்து சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று ஏற்படலாம். குடும்பத்தில் அதனால் சிறு வருத்தங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்படுவது கூடாது.
உடனிருப்பவர்கள் சிலர் செய்யக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள் நமக்கு பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம், முன்னேற்றம் ஏற்படும். உறவு நட்பு போன்ற விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தாய்வழி உறவு தந்தைவழி உறவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பதட்டம் இல்லாமல் அமைப்பு முன்னேற்றத்தை தரும். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று நிவர்த்தி காணப்படும். சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி காணப்படும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான நல்ல செய்தி, புது உறவுகள் நட்புகள் போன்ற விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும். தேவையில்லாதவர்கள் நட்பு பெரிய அளவு மன சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல விதத்தில் யோசித்து செய்யுங்கள். நீண்ட நாட்களாக கட்டி காப்பாற்ற பெயரை கெடுப்பதற்கு சிலருடைய முயற்சி வெற்றியாகிவிடும். பிறகு என்ன பதட்டம் பட்டாலும் கிடைப்பதற்கு கஷ்டங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். உறவினர்கள் விஷயத்தில் காணப்பட்ட அந்த மன வருத்தம் தீரும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.